ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக் நியூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களை வந்து ஒரு சேஃப்டி பண்ணுற ஒரு டெக் நியூஸ் ஒன்று சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் பே இருக்கட்டும், ஃபோன்பே இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், பேபாலாக இருக்கட்டும், இந்த மொபைல், அதாவது பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மணி ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆப்ஸ்லாம் ரிசர்வ் வங்கியில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படின்றத பற்றி தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி வாங்கலாம் என்ன நடக்கும், வாங்கினா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து முழுவதாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணுற ஒரு வேலை இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எல்லா கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் பண்ணுறதில்ல, ஒரு சில, அதாவது பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு நாலு கடை தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்மை ஒரு 100க்கு ஒரு 30% பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வேணால் டோட்டல் வைடு வேர்ல்டு வைட் நான் வந்து சொல்கிறது 100க்கு ஒரு 30% பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கூகுள் பே, ஃபோன்பேல வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஒய்சி வெரிஃபை பண்ணுற வேலை கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்பேக்கும் கூகுள் பேக்கும் எது வந்து ரொம்பவே ஃபேமஸ்னு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே தான் ஃபேமஸ். ஸோ இந்த கூகுள் பேன்றது ரிசர்வ் வங்கி கீழே அப்ரூவல் வாங்கி வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ என்னடா கிடையாதுன்னு சொல்லிவிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க்கோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்ககிட்ட போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பேங்க்கோட டீட்டெயில்ஸ் மட்டுமா கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஆப், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணணுன்னா, நம்ம வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணணும்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணணும் தான் உள்ளே போவோம். ஸோ அந்த ஆப்பில் தேவையில்லாத அலோவெல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், அலோ அலோ அலோன்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப் வந்து ஒர்க் பண்ண முடியும், மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பர்மிஷன் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அன்னோன் சோர்ஸ் ஆப்லாம் நம்ம வந்து நிறையாவே இறக்கி நிறையா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் லீக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபேல லீக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜிபேல லீக் பண்ண விஷயம் ரொம்பவே ஆபத்தானதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சைனா ஆப் கிடையாது, அது வந்து கூகுள் கீழே இருக்கிற, கூகுள் வந்து அமெரிக்காது, கூகுள் கீழே இருக்கிற ஒரு கிளைகள் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிளைகள் நிறையா இருக்குது, கூகுள் க்ரோமு, கூகுள் அந்த சர்ச் இன்ஜின் ப்ரௌசரு, இந்த மாதிரி ஜிபே, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. கூகுள் கீழே கூகுள் மேப்ஸு, ப்ளே ஸ்டோரு, இந்த மாதிரி ஒரு லீகலான விஷயம்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கூகுள் பே வந்து சேஃப்டியானது தான். ஆனால் என்ன, இந்த ஆர்பிஐ கிட்ட ஒரு, ஸோ அதுக்காக கூகுள் பே விட்டுட்டு மற்ற ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப், அதாவது பார்த்திங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், இந்த மாதிரி மற்ற ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்புக்கு வந்து நம்ம வந்து போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாதீங்க. நீங்கள் வந்து கூகுள் பேலேயே இருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே தான் கொஞ்சம் சேஃப்டியானதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற, இப்போ ஒரு ஃபோன் வாங்கினா கூட அதில் வந்து அமெரிக்காவோட ஆப்ஸ் தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரு, கூகுளு, இந்த மாதிரி அமெரிக்காவோட ஆப்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. அது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பேவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபு. ஸோ நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் வந்து கூகுள் பேவே நம்பி அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிக்டட் ஆகி நீங்கள் வந்து எப்பயுமே கூகுள் பேக்கிட்டே வந்து உங்களோட மணி ட்ரான்ஸாக்ஷன் வந்து பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா பேங்க்கில் போய் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுங்கள், ஏடிஎம்மில் போய் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டு பகுதியிலே முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் நீங்கள் வந்து போய் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ட்ரான்ஸாக்ஷனை குறைஞ்ச அளவு மட்டுமே கூகுள் பேயில் வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய ஆப்பில் வந்து போய் கொடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றின சம்மந்தமான ஒரு கேள்விகள் எதனா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கிளியராக வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இன்ஃபர்மேஷன், அதாவது வேணும் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை நான் வந்து ஒரு கேள்வியாக கேட்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க.